வணக்கம் மக்களே, இது ப்ரோமோ அழகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? கௌதம்ங்கிற ஒரு டிஜே வந்து சிவங்கி பாடின அடிப்பொலி பாட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்கல்ல, அதையும் சிவங்கி திருப்பி ரீஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கேப்ஷன்ஸில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அடி அடி அடிப்பொலின்னு போட்டிருந்தாங்க. அப்புறமா சிவங்கி, அஸ்வின் குமார், வெனித், திங்க் மியூசிக், இவங்க எல்லாருமே டாக் பண்ணியிருந்தாங்க. நேற்று சிவங்கி விட்டுருந்த வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்களா? அதில் என்னென்னா வந்து சிவங்கி ஹிந்தி பேச ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் வந்து ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. ஸோ ரன்பீர் கபூர் வந்து சிவங்கி ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி படிக்கணும்னு சொல்லி. இதில் வந்து யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்ஜே விஜய், அப்புறமா ஹரிப்ரியா. ஹரிப்ரியா வந்து ரொம்ப கியூட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து விஜய் டிவியில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஃபாரின் கண்ட்ரியாக போயிட்டுருக்காங்கல்ல. சூப்பர் சிங்கரில் வந்து கார்த்திக் தேவராஜ் இப்போ வந்து மலேசியாவில் இருக்கதா சொல்லி அவங்க வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. சாம் கூட பாய் பாய் சென்னைன்னு சொல்லி அவங்க நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க மக்களே. குக்குத் கோமாளிலேருந்து இன்னும் ரெண்டு புது ப்ரொமோஸ் வந்திருக்கு, நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துட்டீங்களா? அதில் ஒரு ப்ரொமோ என்னன்னா எல்லாரோட டிசைம் காமிக்கிறாங்க. இன்னொரு ப்ரோமோ என்னன்னா ராகுல் தாத்தா அப்புறமா மணிமேகலைய காமிக்கிறாங்க. மணிமேகலை வந்து வேலையே பண்ணலன்னு சொல்லி ராகுல் தாத்தா திருப்பி கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மணிமேகலையும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு ராகுல் தாத்தா கிட்ட திட்டு வாங்கி அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டோரியில போட்டு, இந்த வாரம் நான் அவங்க கூட தான் பேர் ஆகியிருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரு தானே மக்களே ஒன்னா பேர் ஆகும் போது ராகுல் தாத்தா வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. ஆனா இந்த தடவை அவங்க நல்லா சமைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன்.